திமுகவை இப்படிப்பட்ட கும்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make powerful. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? பூரிப்பு மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீ. அதான் 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 பிரச்சனை. எம் எஸ் பாஸ்கர் அவருடைய கதாபாத்திரம் வந்து தேவையில்லை. அந்த கதாபாத்திரம் வேணும்னே வந்து ஒரு மட்டப்படுத்துவதற்காக காட்டுறாங்க. அவரு எரியுது அவங்களுக்குலாம் எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரிஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். அந்த அது ரொம்ப உங்க அதை உங்க மனதை ஒரு புண்படுத்துவதற்கான காரணம் அந்த எம் எஸ் பாஸ்கர் கேரக்டர் ஒரு பார்ப்பனர் என்பதால. தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மோகரே ஒத்து பார்த்தா முக்காக்குள மைசூர் பார்க்க தெரியல. எம் எஸ் பாஸ்கருடைய கேரக்டர் வந்து என்னை புண்படுத்தலாம் இல்லை, நான் வந்து வருத்தம் தெரிவிச்சு வேதனை தெரிவிச்சு கதறலாம் இல்லை. நான் எதை அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் எனக்கு அழுவலன்ற. கபர், யூ கிரைட், இட்ஸ் ஓவர், டோன்ட் ஃபூல் அரவுண்ட். ஏய் இல்லடா, அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற நீ? நீங்கள் பார்ப்பனர் குறிப்பிட நான் பிராமணர் சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் வந்து 100 முறை 1000 முறை விமர்சிச்சிருக்காங்க. கேட்க நாதி கிடையாது. மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. புரியுது சார். இப்ப இந்த காலண்டரும் அந்த குருமூர்த்தி மட்டும் இல்லைன்னு இந்த படம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க பாண்டேவை தவிர. அறிவி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. பார்ப்பனிய கிண்டல் இருக்கு, இது தேவையாது, உங்க மனதுக்குள்ள இருந்தது வந்தது அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் ஒரு கிண்டல் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பதிலும் அப்படிதான் இருந்துச்சு. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? ரன் படத்துல பாத்தீங்கன்னா மாதவனும் விவேக் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் மாதவன் விவேக் பாத்துக்கவே மாட்டாங்க. தனியிட்டாங்க. அப்ப அது வந்து ரொம்ப சூப்பர். அதுதான் இந்த எம் எஸ் பாஸ்கர் மட்டும் சிரிப்பும் வரல. சிரிப்பு வருது சார். எனக்கு சிரிப்பு வரலன்னு சொன்னேன். எனக்கு சிரிப்பு வரல. நான் வந்து galata.com சிரிப்பு வரல நான் சொல்லல. எனக்கு சிரிப்பு வந்துச்சா இல்ல? ஏன் சிரிப்பு வரல அப்படின்னா திரு பாண்டே அவர்களே அந்த கதாபாத்திரம் புண்படுத்தி இருக்கிறதுனால சிரிப்பு வரலன்னு கேக்குற. ஆனா நீ பயங்கரமான அழியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துரு. எப்படியா? என்ன கேக்குறேன் தெரியுமா? இத்தனை வருட ஊடக உங்க அனுபவத்துல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய தமிழ் படங்கள். நீங்க வந்து ஒரு பண்ணையாரோ ஒரு நாட்டாமையோ ஒரு உயர் ஜாதியை சேர்ந்தவர் நடந்து வரும்போது சம்மந்தம் இல்லாம ஒரு கேட்ட நடந்து போகும். டக்குன்னு அந்த இடுப்பு துண்டை கலட்டி இடுப்புல கட்டும், இல்ல இப்படி அண்டர்ஆர்ம்ஸ்ல வச்சுட்டு வணக்கம் சொல்லும். அந்த கேரக்டர் படத்துக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்படி இப்படியான தேவையில்லாத சாதிய குறிகள் கொண்ட குறியீடு மதிப்புக்கான குறியீடு. இப்ப நீ கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இல்லனா அவர் இருந்தாருன்னு பிரச்சனை இல்ல. நான் சொல்றது கேரக்டருக்கு ரோலே இல்ல, கேரக்டருக்கு ரோலே இல்ல. அவர் ஏதாவது ஒன்று சொல்றாரு, ஒண்ணுமே இல்ல, காமெடி இருக்கு. அதுதான் எனக்கு சிரிப்பு வரலன்னு சொல்ற. எனக்கு வந்து இந்த பாத்திரத்துடைய திணிப்பு வந்து தேவையில்லைன்னு தோணுது. அவ்வளவுதான். நான் வந்து அது சென்சார் போர்டு கிடையாது, அதை கட் பண்ணுங்க சொல்ல மாட்டேன். ஹெச்ராஜா மாதிரி படத்தை ஓட மாட்டேன் சொல்ல மாட்டேன். கிருஷ்ணசாமி மாதிரி நான் சொல்ல மாட்டேன். டாக்டர் அன்புமணி ராதாமா சொல்ற மாதிரி அந்த பட தகற்று நாங்க ஓட விட மாட்டோம் தியேட்டர்ல. நான் சொல்லவே இல்லை. சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. என்ன தவறு இருக்கு? ஒரு ஆள் பதில் சொல்லும் போது ஓவர்லே பண்ணாம அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிறது பேசிக் எதிக்ஸ் ஆஃப் ஜர்னலிசம். என்ன சொல்ற? அப்படியா? நாம சான் கோச்சினியா சொல்றா? கோச்சினியா? ஆமாடா. என்ன போதுக்கு கோச்சு கோச்சு? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, ஏன் ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு, பெரிய வியாபாரம். நமக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் நீங்க ஃபீல்ட்ல இருப்பீங்க உச்சத்துல.
ஏன் இது மாதிரி எல்லாம் தேவையில்லாத விஷயத்த பண்றீங்க? மறைமுக மென்மையான மிரட்டலும்னு தோணுது. நேரடியான மிரட்டல் சொல்லுங்களேன். என்ன மண் மறைமுகம்? சும்மா நானா பேசிட்டேன். நேரடியான மிரட்டல் அவ்வளவு சூர்யா நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா நேரடியா மிரட்டல் சொல்வேன். சூர்யா அமைதியா இருங்க. சூர்யா நல்ல குடும்பம், நல்ல குழந்தை குட்டி. ஆமா, அது எனக்கான உரிமை, நான் சொல்லுவேன். ரஜினிகாந்துக்கு மட்டும் மேடை போட்டு ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நம்ம பேசுறோம், அவரை மட்டும் என்ன சொல்றேன் அப்பொருள் மெய்ப்பொருள் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்டு எல்லா வார்த்தையும் கேட்கட்டுமே சார். நடிகர் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நான் போய் பாத்துக்கேன். அவருக்கு ஒரு சமூக அக்கறை உள்ள நபரா நம்ம நினைக்கிறோம். சரி ஓகே, நாலு விஷயத்தை கேட்கட்டுமே. சூர்யாவே ஒரு தரப்பு மிரட்டும், ஒரு தரப்பு மென்மையாக அமைதியாருன்னு சொல்லும். அந்த 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 இடத்துல இருக்கீங்களா? உங்க பிரமாதம் பண்ணு. நான் எந்த இடத்துல இல்ல, நான் என்னன்னு பண்றேன்னு சூர்யாவுக்கு தெரியும். நீ அறிவாய் சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. கேலண்டரை மாத்தினாங்க, எப்படியோ மாத்திட்டாங்க. அதை மாற்றியதில் திருப்பி லக்ஷ்மி படம் அந்த கேலண்டர் வந்துருச்சு. அதற்கு இரண்டு பேர் தான் இங்கே வந்து பேசினாங்க. அது என்ன இல்லை, ஏன் லக்ஷ்மி கேலண்டர் வச்சிங்க அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர் தான் கேட்டாங்க. ஒன்று கச்சராஜா, ஒன்று திருப்பாண்டே அவர்கள். ஏதாச்சும் அர்ஜுன் சம்பதம் மிஸ் பண்ணிட்டீங்க. பிச்சைக்காரன் செக்யூரிட்டி பிச்சைக்காரன் கரையறானா அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம்.